தமிழகத்தில் மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை தேனி மாவட்ட விவசாயிகளை வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய முல்லைப் பெரியார் அணையை உடத்தெறியும் வக்ரபுத்தியோடு செயல்படும் கேரள அரசை கண்டித்தும் அத்துமீறி கேரள அமைச்சர்கள் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின் அவர்களும் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜன் அவரும் நேரடியாக அணை பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து தமிழகத்திற்கு சொந்தமான தண்ணீரை தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் தமிழகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அணையை திறந்து தண்ணீரை வீணடித்திருப்பதை கண்டித்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக செயல்பட்ட இரு அமைச்சர்களையும் பதவி நீக்க செய்ய வலியுறுத்தியும் அணைக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்பு வழங்க கோரியும் மும்முனை மின்சாரம் வழங்கி அணைக்கு சென்றுவதற்கு தொழில் பொறியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதோடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற படகுகளை இயக்குவதற்கு கேரள அரசின் அனுமதியை பெற்று நடவடிக்கை மேற்கொண்டு தமிழக முல்லைப்பெரியாறு அணை உரிமையை உறுதியாக்குவதற்கு வலியுறுத்தி பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த பகுதியில் ஒன்று கூடி தேனி கூடலூர் நகரத்தில் லோயர் கேம்ப் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை வருகிற நவம்பர் 12ஆம் தேதி துவக்க இருக்கிறோம். இது முதல் கட்ட போராட்டம். இதனை தொடர்ந்து தீவிரமான போராட்டத்தில் களமிறங்கி முல்லைப் பெரியாறு அணையை மீட்டெடுப்போம் என்கிற சபதத்தோடு விவசாயிகள் களமிறங்க இருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இந்த 5 மாவட்டங்களை சார்ந்த தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அவசர நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறோம். தண்ணீரை உரிய முறையில் அமைச்சர் சொல்லியிருக்கிற கருத்தை நான் மறுக்க விரும்பவில்லை. அது உண்மையாக இருக்குமேயானால் தேனி மாவட்ட ஆட்சியர் தமிழக அமைச்சர்களும் அங்கே பங்கேற்றிருக்க வேண்டும். 29ஆம் தேதி அணை திறக்கப்படும் என்பது 27ஆம் தேதியே அந்த மாநில அரசாங்கம் அந்த முல்லைப்பெரியாறு பகுதிகளில் தண்டோரா மூலமும் ஒளிவரிக்கு மூலமும் விளம்பரப்படுத்துகிறது. அணையை திறக்கப் போகிறோம் 29ஆம் தேதி காலையில் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் ஒரு ஏரியை திறக்க வேண்டுமானால் கூட முதலமைச்சர் இன்றைக்கு அறிவிக்கிற நிலையில் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்வது உண்மையாக இருக்குமேயானால் இந்த அறிவிப்பை காலத்தில் தமிழக அரசு செய்திருக்குமேயானால் இந்த விபரீத விளைவுகள் சந்தேகம் அச்சம் ஏற்பட்டிருக்கார். எனவே இது குறித்து தமிழக அரசாங்கமும் முதலமைச்சர் தான் தெளிவுபடுத்த வேண்டும். அதே நேரத்தில் அணை பகுதிக்கு தமிழக அமைச்சர்கள் செல்லாமல் இருக்கிற நேரத்தில் அங்கே அந்த இரு அமைச்சர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் எந்த அடிப்படையில் சென்றார்கள்? நம் அணை நமக்கு சொந்தமான அணை, நம்மளுடைய நிர்வாக கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அத்துமீறி அணை பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அதே அமைச்சர் சொல்லியிருக்கிற செய்திக்கு கீழேயே கேரளாவினுடைய வருவாய்த்துறை அமைச்சர் ராஜன் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் கேரளாவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது அந்த மாநில விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று கேரள இடுக்கி மாவட்ட ஆட்சியர் எடுத்த முடிவின் அடிப்படையில் அரசு அதிகாரிகளோடு அரசு கலந்து பேசி நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின் தான் தண்ணீரை திறந்து வைத்தார் என்று இன்னைக்கு பத்திரிகையில் அவர் செய்தி வெளியிட்டிருக்கிறார். ஆகவே இந்த மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இந்த செய்திகளை வெளிப்படுத்துகிறது, சந்தேகம் வெளிக்கிறது. எனவேதான் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும், மத்திய தொழில் பாதுகாப்பு படை வழங்க வேண்டும். இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கு, அணைக்கு யாரும் போக முடியல, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு, கேரள அமைச்சர்கள் போய் நின்று திறக்கிறாங்க. அப்ப அரசியலமைப்பு சட்டத்தை கேரளா மீறுகிறது. அப்படி என்றால் முல்லைப்பெரியாறு அணை இரு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் கேரள காவல்துறை பாதுகாப்போடு தான் அந்த அமைச்சர்கள் அங்கே செல்கிறார்கள். கேரள காவல்துறை அனுமதி அளித்தால்தான் தமிழக பொறியாளர்களே செல்ல முடியும். எனவே இந்த நெருக்கடியான நேரத்தில் நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், மத்திய அரசினுடைய தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்பில் அந்த அணை கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு பொருத்தமான காலம் இந்த காலம். எனவே தான் அதையெல்லாம் வலியுறுத்துகிற வகையிலே தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் துவக்குகிறோம்.